சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஃபுட் கிளப் சேனல்ல என்ன சமையல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜ் ஃபிங்கர் அந்த ரெசிபி பண்ண போறோம். மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா வில்லேஜ் ஃபுட் கிளப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாய். இப்போ ஃபர்ஸ்ட் சட்டியை காய வச்சுட்டு நம்ம அதில் வந்து பட்டர் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரில் பச்சை மிளகா இல்லை வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. இல்லை இப்போ கேப்சிகமும் கானும் சேர்த்துக்கங்க. அதாவது குடை மிளகா அப்புறம் மக்காச்சோளம் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெஜ் ஃபிங்கரை வந்து முக்கி போடுறதுக்கு வந்து ஒரு பேட்டர் ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணணும். அது ஒன்றுமே கிடையாது, வெறும் கார்ன்ஃப்ளோரும் தண்ணியும் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் வந்து கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட லைட்டாக வந்துட்டு நம்ம இந்த இது பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துருக்கோம். இதை முதல்ல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நல்ல பதத்துக்கு வந்துட்டு இதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபிங்கர் சைஸுக்கு வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி இதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த ஃபிங்கரை வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளோர் மிக்சரில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போடணும். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். காஞ்சிருச்சு, இந்த டைமில் நம்ம வந்து இந்த ஃபிங்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னா வில்லேஜ் ஃபுட் கிளப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
பாய்.